वार्ष गुरुवार्ष गुरुवे அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வாழ்த்து. அருள் தந்தை அவர்களே இங்கு சூக்குமமாக எழுந்தருளி இன்று முழுவதும் நம்முடன் இருந்து தவத்தையும் சிந்தனை வளத்தையும் அளிப்பார்களாக. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டு. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டு. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக. நாடி சுத்தி பிராணாயாமம் மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது அன்பு என்று சொல்லிக்கொள்ளலாம். வெளியே விடும் பொழுது அமைதி என்று சொல்லிக்கொள்ளலாம். மனதினுள் இந்த இரண்டு மந்திரத்தை சொல்லிக் கொள்ளுங்க. அன்பு உள்ளே செல்கிறது, அமைதி வெளியே வருகிறது. அமைதி உள்ளே செல்கிறது, அன்பு வெளியே வருகிறது. மீண்டும் அன்பு உள்ளே செல்கிறது, அமைதி வெளியே வருகிறது. இடது பக்கம் மூச்சை இழுக்கும் பொழுது அன்பு உள்ளே செல்கிறது. வலது நாக்கு வழியாக வெளியே மூச்சை விடும் பொழுது அமைதி வெளியே வருகிறது. வெளியே வரும் அமைதி என்ற ஆற்றல் நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அமைதி என்னும் ஆற்றலை இடது நாசி வழியாக உள்ளிழுக்கிறோம். வலது நாசி வழியாக அன்பு என்ற ஆற்றலை வெளியே விடுகிறோம். வெளியிட்ட அன்பு என்ற ஆற்றலை இடது நாசி வழியாக மீண்டும் உள்ளே விடுகிறோம். அமைதி என்னும் ஆற்றலை வெளியே விடுகிறோம். இதே மாதிரி ஒரு 9 முறை செய்யுங்க.
தண்டுவடை சுத்தி ஒரு 10 முறை அஸ்வினி முத்திரை போட்டுக்கொள்ளலாம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே மனதால் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே துரியம் மூச்சை விடும் பொழுது மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுக்கும் பொழுது வாழ்க, துரியத்திலிருந்து மூச்சை மீண்டும் மூலாதாரத்தில் இணைக்கும் பொழுது மனதால் வளமுடன் என்று சொல்லிக்கொள்ளும். கீழிருந்து மேல் வழியாக வரும் பொழுது மூச்சு வாழ்க, மேலிருந்து கீழே செல்லும் பொழுது வளமுடன் என்று மனதால் சொல்லிக்கொண்டே தண்டுவட சுத்தி செய்யவும். உடலுக்குள்ளே இருக்கிற எல்லா அவயங்களும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், காந்த ஓட்டத்தில் சீராக இயங்குகிறது. அவர் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சேந்திரிய தவம், பஞ்ச இந்திரியங்களில் முதல் இந்திரியமான தோளின் மீது தவம். தோல் உடல் முழுவதும் போர்த்தப்பட்டுள்ளது. தலை முதல் பாதம் வரை உள்ள தோல், தோல் புதனின்
ஆதிக்கத்தோடு இயங்குகிறது. தலைமுடி ஆரம்பிக்கும் இடம். சிறு குழந்தைகளுக்கு தலையில் மொட்டை அடிக்கும் பொழுது முடியில்லாத கபாலம் இளம் பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. அதே மாதிரி நமது தலையை பாவனை பண்ணிக்கோங்க. முடியில்லாத தலை, நமது தலை எப்படி இருக்கும்? கபாலத்தை சுற்றியுள்ள தோல், முன் நெற்றியில் உள்ள தோல், முகத்தில் உள்ள தோல், கண்களுக்கு மேற்பகுதி, மூக்கின் மேற்பகுதி, வலது கன்னத்தின் மேல் பகுதி, இடது கன்னத்தின் மேல் பகுதி, தாடை பகுதிகள், இரண்டு காதுகள் மேல் உள்ள தோல், அனைத்தையும் வருடி விட்டு கொண்டே வருகிறோம். பின் கழுத்து பகுதியில் உள்ள தோல், முன் கழுத்து பகுதியில் உள்ள தோல், அந்த இளம் பச்சை நிறத்தை அப்படியே நினைச்சுக்கிட்டே வாங்க. கபாலத்துல என்ன நிறம் உள்ளதோ அதே நிறம் எனது தோலிலும் உள்ளது. முன் கழுத்து பகுதியில் உள்ள தோல், தோல் பட்டையில் உள்ள தோல், வலது கையில் உள்ள தோல், பத்து விரல் நுனி வரைக்கும் வலது கை, இடது கையில் உள்ள தோல், பத்து விரல் நுனி வரைக்கும், ஐந்து விரல் இந்த பக்கம், ஐந்து விரல் அந்த பக்கம், ஐந்து விரல் உள்ள தோல், அப்படியே மனதால வருடி விடுங்க. இளம் பச்சை நிறமாக நமது தோல் இருப்பதை உணருங்க. நமது நெஞ்சு பகுதியில் உள்ள தோல் பச்சை நிறமாக இருப்பதை பாருங்க.
நெஞ்சு பகுதிக்கு பின்பக்கமாக முதுகு பக்கமாக உள்ள தோல், முதுகு பக்கமாக உள்ள மேல் நெஞ்சு பகுதி. நெஞ்சு பகுதிக்கு பின்பக்கமாக உள்ள முதுகின் தோல். அப்படியே பாருங்க, இளம் பச்சை நிறமாக இருப்பதை பாருங்க. நமது விலா எலும்பை தாங்கிக் கொண்டு இருக்கும் தோலை பாருங்க. அன்பாக வருடுங்க, மனதால் வருடுங்க. நெஞ்சு பகுதிக்கு கீழே உள்ள வயிற்றுப்பகுதி, வயிற்றுப்பகுதியில் உள்ள தோல், வயிற்றுப்பகுதிக்கு நேர் பின்புறமாக உள்ள நடு முதுகு பகுதியின் தோல். அப்படியே மனதால சுத்தி வாங்க. கீழ் வயிற்று பகுதியில் உள்ள தோல், அதற்கு நேர் பின்பக்கமாக உள்ள அடி முதுகு பகுதி, பிட்ட பகுதியில் உள்ள தோல். அப்படியே மனதால வருடுங்க. இளம் பச்சை நிறமாக நமது உடலின் தோலானது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. பிறப்புறுப்பு பகுதியில் உள்ள தோல், வலது தொடையில் உள்ள தோல், இடது தொடையில் உள்ள தோல். அப்படியே வலது தொடையை சுற்றி வாங்க மனதால, வலது தொடையை சுற்றி வாங்க மனதால, பேண்டேஜ் போடுற மாதிரி. இளம் பச்சை நிறமான தோல், நமது தலை கபாலம், முடி இல்லைனா எப்படி இருக்கும், தலைமுடி இல்லைனா அந்த நிறம், அந்த நிறம் உடல் முழுவதும் இருக்கிறத கவனிங்க. இடது தொடை அப்படியே மனசால நினைங்க, இளம் பச்சை நிறம். வலது முழங்கால் தோல்,
இளம் பச்சை நிறம். இடது முழங்கால் உள்ள தோல் இளம் பச்சை நிறம். அப்படியே மனதால கிராபிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு வாங்க. வலது பாதம் மேல் பாதம் அடிப்பாதம் அப்படியே சாக்ஸ் போட்ட மாதிரி பச்சை நிறமா மாத்துங்க. இருக்கிற பச்சை நிறத்தை உணருங்க. இடது பாதம் மேல் பாதம் அடிப்பாதம் அதில் உள்ள தோல் இளம் பச்சை நிறமாக இருப்பதை பாருங்க. தலை முதல் பாதம் வரை நினைச்சு பாருங்க. முழு உடலும் பச்சை நிற தோலினால் இருப்பதை உணரலாம். உடலின் முன்பக்கம் பின்பக்கம் இடப்பக்கம் வலப்பக்கம் உள்ள தோல் அனைத்தும் பச்சை நிறத்தில் போர்த்தப்பட்டுள்ளது. புதன் என்ற கிரகத்தின் ஆற்றலால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதனின் அறிவு ஆற்றல் அனைத்தும் தோலின் மூலமாக சுவாசிக்கப்பெற்று தோலானது நமது உடல் செல்களுக்குள் அனைத்து ஆற்றலையும் அனுப்புகிறது. இயற்கையாக உள்ள இளம் பச்சை நிறமான தோலின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். இந்த தோலே நமது உடலை தட்ப வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கிறது. தேவையான வெப்பத்தை உள்ளே செலுத்துகிறது, தேவையில்லாத வெப்பத்தை வெளியே செலுத்துகிறது. தோலில் உள்ள செல்களே சுவாசிக்கும் தன்மையுடையதாகவும் இருக்கிறது. ஆதலால் மகான்கள் நுரையீரல் மூலம் மூச்சை இழுத்து நுரையீரலில் ஆக்சிஜனை பரப்பி உடல் முழுவதும் புத்துணர்ச்சி தரும் இயற்கையான வேலையை தோலின் மூலமே செய்து கொண்டார்கள். தோலின் மூலமாகவே காற்றிலுள்ள பிராணவாயை இழுத்து உடல் முழுவதும் பரப்பிக் கொண்டார்கள். நுரையீரலில் பாதி
ஆற்றலும் தோளின் வழியாக பாதி பிராணவாயுவையும் இழுத்து கொண்டார்கள். அதனால் நுரையீரல் என்ற உறுப்பானது நிறைய ஓய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மகான்களின் குணமே உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இயக்க செய்யாமல் தேவையான நேரத்தில் மட்டும் இயக்க செய்யும் ஒரு ஆற்றலை பெற்றிருந்தார்கள். நாமும் இப்பொழுது உடல் முழுவதும் உள்ள தோளின் மீது மனம் செலுத்தி காற்றில் உள்ள பிராணனை பிராணவாயுவை உடல் முழுவதும் உள்ள தோளின் வழியாக உள்ளே ஈர்க்கிறோம். தோல் வழியாக சுவாசம் பண்ணுங்க, தோல் வழியாக சுவாசம் பண்ணுங்க. தோல் வழியாக சுவாசம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுக்திகள் தவத்தில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இதை கத்துக்கோங்க. தோலின் வழியாக சுவாசம் செய்கிறோம். தோலுக்குள்ள பிராணவாயு போறத பாருங்க. நன்றாக கவனித்தால் நுரையீரலின் இயக்கம் பாருங்க. நுரையீரலின் ஆற்றலை கவனிங்க. இவ்வளவு நேரம் வேக வேகமாக இயங்கிக் கொண்டிருந்த நுரையீரல் மெதுவாக அமைதி அடைந்து பாருங்க. ஏன்னா அது வேலையை தோல் எடுத்துக்கிச்சு. தோல் எடுத்துக்கொண்டதால் இதுக்கு ரெஸ்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? தோல் ரெஸ்ட் எடுக்கும், நுரையீரல் இயங்க ஆரம்பிக்கும். அதுவே மாற்றிக்கொள்ளும். அப்ப நீண்ட நாள் நம்ம வாழலாம். இன்னும் சிறிது நேரம் போச்சுன்னு பாருங்க. ரெண்டுமே ஓய்வெடுத்துட்டு இருக்கோம். உடலே பிராணவாயுவை தயாரிச்சுட்டு இருக்கோம். இப்படித்தான் மகான்கள் மூச்சை அடக்கினாலும் உள்ளே பிராணன் ஓட்டத்தை சமன் செய்தார்கள். நீங்கள் இப்பொழுது ஒரு சித்த புருஷராகவே காட்சியளிக்கிறீர்கள். புதன் கிரகத்தை தன்வசப்படுத்தி, தோலை தன்வசப்படுத்தி, உடல் அவயமான நுரையீரலை தன்வசப்படுத்தி, எல்லா உறுப்புகளுக்கும் பிராணவாயுவை மூச்சில்லாமலேயே இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தோலின் வழியாக சுவாசம் செய்து கொண்டிருக்கிறோம். ஊசி மாதிரி குத்துறத கவனிங்க.
உடல் முழுவதும் சுத்த வெளியிலிருந்து வரும் பிராணன் தோல் வழியாக ஊசியாக துளைத்து கொண்டு உள்ளே செல்வதை கவனிங்க. தலை முதல் பாதம் வரைக்கும் பாருங்க. வலியில்லாத உணர்வு. ஊசியால் குத்துனா வலி வரும், ஆனால் இங்க ஊசினா குத்துன மாதிரி இருக்குது உடம்பு முழுவதும், ஆனால் வலி இருக்காது. எவ்வளவு ஆனந்தம் பாருங்க. அப்படியே பாவனை பண்ணுங்க. பச்சை நிறமான ஒளி கதிர்கள் உடலுக்குள்ளே ஊடுருவதை கவனிங்க. பச்சை நிறமான புதன் கிரகத்து கதிர்கள் வான்வெளியிலிருந்து நமது உடலை ஊடுருவி கொண்டு தோளின் வழியாக பிராணனை எடுத்துக்கொண்டு உடலுக்குள் பாய்வதை உணருங்க. ஆண் பெண் பேதமற்ற நிலை. இன்றைக்கு முழுவதும் நீங்க இந்த உணர்வுல தான் இருக்கணும். தோல் வழியாக சுவாசம் பண்ணணும். இயல்பாக மூக்கால மூச்சை இழுத்தா கூட உங்க மனம் தோலுக்கு வந்துடணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஹோம்ஒர்க் தரப்படும். ஒவ்வொரு நாளும் தவத்துல ஒரு ஹோம்ஒர்க், சர்ச்சோதனையில ஒரு ஹோம்ஒர்க். இன்றைக்கு முழுவதும் இந்த ஜூம் இணைப்பில் இருந்து தவம் இயற்றிக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் அவரவர் இல்லங்களில் அவரவர் ஊர்களில் தோளின் வழியாக சுவாசம் புரிகிறோம். அவரவர் உடம்பில் இருந்து வரும் தெய்வீக காந்த அலை நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே உள்ள காற்று மண்டலத்தை சுத்தம் செய்யும், அனைவருக்கும் நன்மையே அளிக்கும். உங்ககிட்ட வந்து மோதுற காற்று உங்களுக்கு தேவையான பிராணனை எடுத்துக்கொண்டு கொடுத்து விட்டு அது மீண்டும் வெளியே வரும் பொழுது உங்களிடம் இருக்கும் தெய்வீகத்தை எடுத்துக்கொண்டு வான்வெளியில் பறப்பதால் அந்த காற்றை மூக்கு வழியாக சுவாசிக்கும் உங்கள் பகுதி மக்களுக்கு எந்த வைரஸ் தாக்குதலும் இருக்காது. இது சத்தியம், உண்மை. ஒரு சுவாசத்திலேயே நாம் தொண்டு செய்யலாம். யாருக்கும் தெரியாமல் ஒரு காற்றின் மூலம் பரவும் கிருமியை அதே காற்றின் மூலம் நன்மையாக மாற்றி கிட்டத்தட்ட நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள ஊர் எல்லை வரை இந்த சுவாச ஆற்றல் பரவுவதை உணர வேண்டும். அவ்வளவு அதி அற்புதமான தவம் தோளின் மீது தவம். அடுத்த இந்திரியம் நாக்கு. தோல் அது சுவாசம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும், நீங்க நாக்குக்கு வந்துருங்க. தோல் அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. இளம் பச்சை நிறமாக உடல் முழுவதும் உள்ள தோல் வான்வெளியில் உள்ள புதன் என்ற இளம் பச்சை நிறமான ஆற்றலை தோல் வழியாக ஈர்த்து
பிராணனை உள்செலுத்திக் கொண்டு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை தோலின் வழியாகவே வெளியே விடுகிறது. அந்த ப்ராசஸ் அது நடந்துட்டே இருக்குது. நீங்க உள்ள வந்து நாக்கு கொந்துருங்க, மனசால நாக்கை மேலெண்ணத்துல ஒட்டி வைத்துக் கொள்ளுங்க. நாக்கும் புதன் கிரகம்தான், நாக்கையும் பச்சையா மாத்துங்க. நாக்கு நுனி சனி ஆற்றல், நாக்கு நுனியை மேலெண்ணத்துல வச்சுக்கோங்க. நாக்கு நுனியை மேலெண்ணத்துல வச்சு எட்டு நட போடுங்க. நாக்கு நுனியை மேலெண்ணத்தில் வைத்து எட்டு வரைங்க. எட்டு நடை தெரியும் இல்ல, சித்தர் நடை, நம்ம வாக்கிங் எல்லாம் பண்றோம் அதே மாதிரி. நாக்கால எட்டு போடுங்க உள் பக்கமாக, மேலெண்ணத்துல நாக்கு நுனியை வைத்து எட்டு போடுங்க. நீங்க போடுற எட்டும் பச்சை நிறம், நாக்கும் பச்சை நிறம். மேலெண்ணத்தை உரசி எட்டு போடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது டெக்னிக் கற்றுத்தரப்படும். அன்றைக்கு செய்த பஞ்ச இந்திரியம் வேற, இன்றைக்கு செய்யற பஞ்ச இந்திரியம் வேற. நாக்கு நுனியால் மேலெண்ணத்தில் எட்டு நடை போடுகிறோம். அப்படியே நாக்க மேலெண்ணத்திலே ஒட்ட வச்சுக்கோங்க. நாக்கு கனமா மாறுறத பாருங்க. புதன் கிரகத்தினுடைய ஆற்றல் உள்ளே வருது பாருங்க. பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. கவனிங்க, இனிமேல் வீட்டுல அனாவசியமா பேசக்கூடாது. பேச்சு வந்துருச்சு, கோபமான பேச்சு வரப்போதுன்னா நாக்க வச்சு எட்டு நட போட்டுறணும். வாய்ப்புகி முழுவதும் ஆக்டிவேட் ஆறத பாருங்க. அப்படியே உள்நாக்குக்கு போங்க. இந்த நாக்கு அப்படியே நாக்கு மேலெண்ணத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கட்டும், மனசு மட்டும் உள்நாக்குக்கு போங்க. உள்நாக்குல மனசால எட்டு நட போடுங்க. இந்த நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டு இருக்கட்டும் பச்சை நிறத்தில். உள்நாக்க பாருங்க, உள்நாக்கு சிவலிங்க ரூபத்தை கவிழ்த்து வைத்த மாதிரி இருக்கும். சிவலிங்கம் கவிழ்ந்து இருப்பது மாதிரி இருக்கும் உள்நாக்கு. அந்த நாக்குல எட்டு நட போடுங்க, மனதால பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறீங்க, நீங்களா உள்நாக்கா. உள்நாக்குக்குள்ள போய் மனதால பச்சை நிறத்துல எட்டு நடை போடுங்க, வரைஞ்சிட்டு வாங்க. ஆயில் பெயிண்டிங் மாதிரி வரையணும். வெளியவே இருக்கும் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது பச்சை நிறத்தில். உள்நாக்கு பச்சை நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியே குரல் வளைக்குள்ள போங்க, உள்நோக்கி போங்க. குகை மாதிரி எல்லாம் பச்சை நிறம், ஏன்னா உள்ள எல்லாம் தோல் இருக்கு. ஒவ்வொரு உறுப்புக்கு மேலேயும் தோல் இருக்கு. நீங்க அப்படியே உள்ள, அப்படியே உள்ள டிராவல் பண்ணுங்க. எல்லாம் பச்சை நிறம், ஒரு புனல் மாதிரி பாவனை பண்ணிக்கங்க. தொண்டையில இருந்து உள் பக்கமா அப்படியே பாருங்க. மனதால இருட்டா இருக்கும், ஒளி தெரியும்,
பச்சை நிறமா ஒளி தெரியுது பாருங்க, உங்க உடலுக்குள்ளே குரல் வழி மூலமா அறிவால பாருங்க. தோலும் பச்சை, நாக்கும் பச்சை, உள்நாக்கும் பச்சை, குரல் வளைக்குள்ளே இருக்கிற தோல் முழுவதும் உள்ள பச்சை நிறமா போயிட்டு இருக்கு பாருங்க. இருதயத்தோட தோலை பாருங்க பச்சை. கல்லீரல், மண்ணீரல், குடல் எல்லாம் பச்சை நிறம் தோல். சிறுநீரகத்து தோல் பாருங்க பச்சை நிறம். ஒரு பச்சை குழம்பை ஊற்றின மாதிரி இருக்கு பாருங்க உடலுக்குள்ளே நிறம். எல்லா செல்களும் தன் அறிவால் இயங்குகிறது. அறிவு என்பது புதன் கிரகம். அப்ப உள்ள பச்சை நிறம் இருக்குமா இருக்காதா? கற்ப பையை பாருங்க பச்சை நிறம். உள்ள எல்லாம் பச்சை நிறம். மெதுவாக மூக்கின் தண்டு பகுதி, இரு புருவத்துக்கு மத்தியில் உள்ள மூக்கு, ஏற்கனவே நம்ம தோலின் மீது தவம் பண்ணிட்டு இருக்கோம், அங்க பச்சை நிறமாக இருக்கிற மூக்கை பாருங்க. மூக்கின் தண்டு பகுதி, உள்ளே இருக்கிற தோல், மூக்கின் உள்ளே இருக்கிற தோலும் பச்சை, வெளியே இருக்கிற தோலும் பச்சை. கிளிமூக்கு மாதிரி பாவனை பண்ணுங்க. பச்சை நிறம் வழிந்து கொண்டிருப்பதை பாருங்க. மூக்கின் தண்டு பகுதி, இரண்டு கண்களுக்கும் இடைப்பட்ட பகுதி, மூக்கு நுனி குரு, மூக்குக்குள்ளே வலது நாசி இடது நாசிக்குள்ள போங்க, அங்க தோல் எல்லாம் பச்சை நிறம்தான், ஈரத்தன்மையோட இருக்குது, ஆனா பச்சை நிறமா காட்சி அளிக்குது. உங்க மூக்குக்குள்ள போங்க, இரண்டு துவாரத்துக்குள்ள போங்க, அப்படியே பச்சை நிறத்தை பூசிக்கிட்டே போங்க. கண்கள், இரண்டு கண்களையும் ஒரு காந்த கோட்டால இணைங்க. அதுவும் பச்சை நிற காந்தம் தான். அதுவும் பச்சை நிற காந்தம். கண்களுக்குள்ளேயும் காந்த கோடு பச்சை நிறம்தான். இரண்டு கண்களையும் மனதால் இணைத்து தவம். காந்த கோட்டால இணைங்க, காந்த கோடும் பச்சை நிறம். கண்களுக்கு உள்ளே இருக்கிற ஒளியும் பச்சை நிறம். கண்களை கிராபிக்ஸ்ல கொண்டு வாங்க. உள்ளே இருக்கிற ஒளி பச்சை நிறத்துல ஒளிர்ற மாதிரி பாவனை பண்ணுங்க. உண்மையும் அதுதான். குரு கண்களில் ஒளி வடிவமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் உணருங்க. மகரிஷி வந்திருக்கிறார் உணருங்க. குருவினுடைய மொத்த அறிவும்
புதன் கிரகத்தை சார்ந்தது. நமது குருவே புதன் கிரகம், அவருடைய பிறப்பே புதன். புதனினுடைய அறிவாக பெயரியக்க மண்டலத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நமது குரு பிரானின் காட்சியை அகக்கண்ணால் உணருங்க. புதன் கிரகத்தில், பேரியக்க மண்டலத்தில் புதன் கிரகத்தில் உச்சபட்சமாக இருந்து கொண்டு அனைவரது அறிவையும் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கும் அனைத்து மகான்களின் அறிவை உள்ளடக்கிய வேதாத்ரி மகரிஷியின் ஒளியோடு கலந்து கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த தவம் செய்பவர்கள் எல்லாம் புண்ணியவான்கள். இன்றைக்கு இந்த தவம் புரிந்து கொண்டிருக்கும் அனைவரும் புண்ணியவான்கள். இன்றைக்கு இந்த தவம் புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து புண்ணியவான்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கங்கள். அனைவரிடமும் நான் குருவின் ஒளியை காண்கிறேன். அனைவரிடமும் நான் குருவின் ஒளியை காண்கிறேன். அனைவரிடமும் நான் குருவின் புதன் அறிவை ஒளியாக காண்கிறேன். இப்பேறு யாருக்கு வாய்க்கும்? மௌனமாக, சித்தாக, சித்தனாக, ஒளியாக அமர்ந்து கொண்டிருக்கும் எனது குரு பிரானின் தரிசனம் எனது கண்களுக்குள் ஒளியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் குரு பிரானின் தரிசனம் கோடி புண்ணியம். எங்க வந்து காட்சியளிக்கிறார் பாருங்க. கண்களில் உள்ள ஒளி ரூபத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒளியானது பிரதிபலிக்கும் கண்ணாடியாக உள்ள கண்கு அதில் புதனின் அறிவாக காட்சி அளிக்கிறார். இரண்டு கண்களுக்கும் இடையே ஒரு காந்த கீற்று, ஒளி கீற்று, பச்சை நிறமான கீற்று தனது பாதையை அமைத்து கொண்டு இங்கும் அங்கும் ஓடி இரண்டு கண்களுக்கும் ஆற்றலை அளித்து கொண்டிருக்கும் இறையாற்றலை வணங்குகிறோம். குரு பிரானின் ஒளி உடல் முழுவதும் பரவுவதை உணருங்க. ஒரு வெப்பம் தெரியுது பாருங்க, பச்சை நிற ஒளி உடலுக்குள்ளே அப்படியே ஒளி கீற்றாக அப்படியே பரவுவதை பாருங்க. ஒரு இளம் சூடு தெரியுது பாருங்க. நமது அறிவை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல. கரைந்து போம் தன்முனைப்பு, குருவின் ஒளி ஊடுருவலா நமது தன்முனைப்பு அறியாமை விலகுவதை உணர்கிறோம்.
கண்ணும் காண்பவனும் ஒளியும் ஒன்றே போல், ஈசனும் நானும் இறைவனும் ஒன்றே. கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல், ஈசனும் இயற்கையும் நானும் ஒன்றே. உள்ளே கண்கள் அனைத்தும் பச்சை நிறமாக மின்னிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். உங்க கண்ணே உங்ககிட்ட இல்லை, இப்போ பச்சை நிறமா மாறிடுச்சு. காந்தமாக மாறிடுச்சு, பச்சை நிற காந்தம், மரகத பச்சை. மதுரை மீனாட்சி அம்மனின் மேனியானது பச்சை நிற மரகத கல்லால் ஆனது. அதுபோல் நமது உருவம் பச்சை நிற ஒளியோடு ஒளிர்ந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். அப்படியே காதுக்கு வாங்க, குருவினுடைய ஆற்றல் உள் நோக்கி பாய்ந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். நல்லா பாருங்க, தலையிலிருந்து ஒரு டார்ச், பச்சை நிற ஒளி உடலுக்குள்ளே பாய்வது போல கண்களில் இருக்கும் ஒளி கண்களுக்குள்ளாகவே கீழ் நோக்கி பாய்வது பாருங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! கண்களுக்குள்ளே ஒரு ஒளி, குருவின் காந்த ஒளி, குருவோட ஒளி உடலுக்குள்ளே ஒரு குகை மாதிரி, உடல் உறுப்புகளே கண்ணுக்கு தெரியல, உடலுக்குள்ளே ஒரு ஆன்மீக ஒளியை பார்க்கிறார் பாருங்க. உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் பிராண உடலில் தனது ஆற்றலே குரு பிரான் பாய்த்துக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். அந்த நிகழ்வு அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. அது தானாக அவரவர்களுக்கு தேவை இருக்கும் வரை அந்த ஒளி இருந்து கொண்டே இருக்கும். நீங்க அப்படியே காதுக்கு வாங்க, அங்க இருக்கிற ஒளிய பாருங்க. இரண்டு காதுகளுக்குள்ளும் காந்த அலை பாதை, பச்சை நிறமான காந்த அலை பாதை ஊடுருவி கொண்டிருப்பதை பாருங்க. குருவினுடைய ஆற்றல் கண்களில் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறது. புதன் என்பது ஆதிக்க கிரகம், எதன் மேலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு அறிவு. அதே மாதிரி உடலுக்குள்ளே இருக்க அவயங்கள் மீதும் அது ஆதிக்கம் செலுத்துது பாருங்க, கண்கள் வழியாக ஒளி வழியாக. இங்க அப்படியே காதுக்கு வாங்க, இரண்டு காதுகளுக்கு இடையே உள்ள செவிப்பறைகளுக்குள்ளே காந்த கோடு போட்டுக்கோங்க, பச்சை நிறமாக. ஏற்கனவே அங்க பச்சை நிறம் தான் இருக்கு, ஒளி ரூபமாக உள்ளே இயங்கி கொண்டு இருக்கு. அதை மட்டும் கவனித்தாலே போதும். நான் ஒரு புதன் ஒளி அனைத்தும் ஈர்த்து கொண்டிருக்கும், குருவின் அறிவையும் ஈர்த்து கொண்டிருக்கும் ஒரு கிரகம். காதுக்குள்ளாகவே ஊடுருவி, ஏற்கனவே உள்நாக்கு பச்சை கிரகமாக சுத்திட்டு இருக்கு, காதுக்குள்ளேயே ஊடுருவுகிறோம். ஊடுருவி காதுக்குள்ளேயே துளைத்து கொண்டு ஆகினே நடுமையத்துக்கு போங்க, நெற்றிக்கு வர வேண்டாம். உள் பக்கமாகவே ஊடுருவி உள்ளே இருக்கிற காலி இடம் கண்டுபிடிங்க. உடலுக்குள்ளே தலைக்குள்ளே செவிப்பறைகளுக்குள்ளே உள்நாக்கு வழியாகவே மேல போய் நடுவுல நில்லுங்க.
ஆகினேன். நெற்றியை நினைக்க வேணா, முன்னெற்றி பின்னெற்றிக்கு இடையில் உள்ள வெற்றிடம். காது வழியாக ஊடுருவி நடுவுல நில்லுங்க. தலை உச்சியில ஒரு துவாரம் பண்ணி உள்ளே நுழைந்தால் எப்படி இருக்கும்? எங்க போய் நிப்பீங்க? அந்த இடத்துல நில்லுங்க. சூக்குமா ஆகினே, தலையினுடைய அதிர்வை பாருங்க. ரொம்ப அதிர்வு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே சாச்சுக்கோங்க, தலைய சோத்துல சாச்சுக்கோங்க. அப்படியே ஆனந்தமா இருங்க. ரமணர் இப்படித்தான் இருந்தார். உங்கள் உடல் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே ஒரு சாச்சு கொண்டே போகும். ரமணருடைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு சாச்சு அந்த தலை ஆடிக்கிட்டே இருக்கும். லைட்டா அந்த ஆட்டம் தெரியும். முதுமைன்னு நீங்க நினைப்பீங்க, இல்ல. ஆகினையினுடைய ஆட்டம் துரியத்தின் ஆட்டம். அவர் அப்படியே ஒரு ஒரு கழிச்சு தலையை இதிலாவது சாச்சுக்கிட்டு தான் மக்களை பார்ப்பார். தலையை சுற்றி முன்னெற்றிக்கும் பின்னெற்றிக்கும் இடையில் இருக்கும் காலி இடத்தில் இருக்கிற ஆகினைய பாருங்க. ஆகனா சக்கரம் எங்க சுத்திட்டு இருக்கு பாருங்க. எந்த திசையிலிருந்து சுத்துதுன்னு பாருங்க. நாளைக்கு நான் இது கேள்வி கேட்பேன். நீங்க எல்லாம் ஓபன் பண்ணி வெளியில வந்து பதில் சொல்லணும். ஆகனா சக்கரம் எங்கே இயங்குகிறது? உள்ளே வலப்பக்கத்தில் இருந்தா, இடப்பக்கத்தில் இருந்தா, மேல் பக்கத்தில் இருந்தா? திசையை சொல்லிட்டேன், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். உள்நாக்கு வழியாக மேலே வந்துட்டோம், இரண்டு காதுகளுக்கு இடையே மேலே வந்துட்டோம். அங்க ஆகனா சக்கரம் இருக்கு பாருங்க, சூக்குமமாக சுற்றி கொண்டிருக்கு. எந்த பக்கம் இருந்து சுற்றுகிறது கவனிங்க. அப்படியே துளைத்துக்கிட்டு மேல வாங்க. துரிய சக்கரம் எங்க சுத்திட்டு இருக்குன்னு பாருங்க. உணர்வால கண்டுபிடிக்கும் துரியம். காது அடைக்குது பாருங்க, உள்நாக்கு தவிக்குது பாருங்க, அமிர்தம் சுரக்கிறதை பாருங்க. உள்ளே இருக்கிற ஆகினை சுத்திட்டு இருக்கு பாருங்க. ஆகினைக்குள்ளேயே இருக்கிற துரியமும் சுத்துது பாருங்க. உடலுக்குள்ளே பச்சை நிற ஒளியை பாருங்க. கண்களில் குருவோட ஆற்றல் இணைந்து கொண்டு ஒளியை, பச்சை நிற ஒளியை உள்ளே செலுத்திக் கொண்டிருப்பதை கவனிங்க. உள்நாக்கு வெளிநாக்கு அனைத்தும் பச்சை நிறமாக இருப்பதை பாருங்க. குரல் வளைக்குள்ளே பச்சை நிறம் உள்ளே போனது உடல் முழுவதும் பரவி கொண்டிருப்பதை பாருங்க. இப்ப அப்படியே வெளியில வந்து உடல் முழுவதும் தோல் பச்சை நிறமாக இருப்பதை பாருங்க. ஆக மொத்தம் உடலுக்கு உள்ளே காந்த பந்து ஒளி பச்சை நிறமாகவும், உடலுக்குள்ளே வெளியே தோல் பச்சை நிறமாகவும் இருந்து கொண்டு, உடலுக்குள்ளே இருக்கிற காந்த ஒளி பந்தை வெளியே விடாமல் பச்சை நிற தோலானது அதை அடக்கி ஆட்சி செய்து கொண்டிருப்பதை பாருங்க. உங்க உடல் உறுப்புகளே இல்லை, உள்ளே பச்சை நிற குழம்பு
எரிமலை குழம்பு போல் பச்சை நிற குழம்பு உடல் முழுவதும் ஆனந்தமாக பாய்ந்து 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 ஓடிக்கொண்டிருப்பதை கவனிங்க. அந்த பச்சை நிறம் தோல் வழியாக வெளியில போகவே இல்லை, தோலோட நின்றுடுச்சு. அப்ப பிரபஞ்சம் என்ற சுத்த வெளி இருட்டா இருக்கு, நட்சத்திரங்கள் கோள்கள் இருக்கு, நீங்க ஒரு பச்சை நிற ஒளியாக உருண்டு உருண்டு போயிட்டு இருக்கீங்க. பாருங்க, உங்களை நீங்களே தேடி கண்டுபிடிங்க, ஓடி பிடிச்சு விளையாடுங்க. வான்காந்தத்துல ஓடுங்க, பச்சை நிற பந்தாக ஓடுங்க, உருளுங்க, ஆனந்தமா உருண்டுட்டு இருங்க. உங்களை யாராவது தொட முடியுமா? உங்களை யாராவது மனம் நோக்க வைக்க முடியுமா? நீங்களாவது மனதை யாராவது நோக்க வைக்க முடியுமா? பிரபஞ்சத்தில் நாம் ஒரு குழந்தையாக மாறி பஞ்ச இந்திரியத்தை தன்னுள் அடக்கி கொண்டு, தன் அறிவுக்குள் அடக்கி வைத்து, தான் சொல்வதை மட்டுமே இந்த பஞ்ச இந்திரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆனந்த கட்டளை, அறிவு கட்டளை இட்டிருக்கிறோம். நம்மை அறியாமல் இந்த பஞ்ச இந்திரியம் வேலை செய்யக்கூடாது, செய்யாது. ஆனந்தமாக அதை நாம் நம் அறிவுக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். இதற்கு குருவே சாட்சி. குருவை சாட்சிக்காரனா இழுங்க, அவரை விடாதீங்க. அவர் விட்டுட்டா எஸ்கேப் ஆயிடுவார், புடிச்சு இழுத்துக்கோங்க. நீங்க தான் சாட்சி. என்னுடைய புலன் என் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இயங்கும். என் அறிவு சொன்னால்தான் அது இயங்கும். என் அறிவு சொன்னால்தான் ஸ்பரிசம் செய்யும். என் அறிவு சொன்னால்தான் சுவை உணர்வை காட்டும். என் அறிவு சொன்னால்தான் வாசனை உணர்வை காட்டும். என் அறிவு சொன்னால்தான் ஒளியை காணும். என் அறிவு சொன்னால்தான் தேவையானதை கேட்கும். இதற்கு நீங்களே சாட்சிக்காரர். நான் தவறு செய்தாலும் நீங்கள் தான் சாட்சி சொல்ல வேண்டும். நான் நன்மை செய்தாலும் நீங்கள் தான் இறைவனிடத்தில் சாட்சி சொல்ல வேண்டும். குரு சாட்சாத் பரபிரம்மா. அப்படியே எல்லாரையும் ஒருங்கிணைத்து வாழ்த்துங்க. இதுல வாழ்க்கை துணையும் ஒன்றுதான், குழந்தையும் ஒன்றுதான், உறவினர்களும் ஒன்றுதான், எதிரிகளும் ஒன்றுதான், எல்லாரும் ஒன்று என்ற நிலையில் ஒரே வாழ்த்தா கொடுங்க. இனிமேல் வாழ்த்து நீங்க இப்படிதான் கொடுக்கணும். எல்லாரும் ஒன்று, பிரபஞ்சமும் ஒன்று. இயற்கையும் ஒன்று, நானும் இயற்கையும் ஒன்று. பிரிவினை என்பதே இல்லை. ஏரி குளமும் நான் தான், உலக தலைவர்களும் நான் தான், உலக சமுதாய சேவா சங்கமும் நான் தான், குருவும் நான் தான், சீடனும் நான் தான், தொண்டர்களும் நான் தான், தொண்டை அனுபவிப்பவனும் நான் தான். அமைதி, அமைதி, அமைதி. அவர் அவர்களுக்கு விருப்பப்பட்ட சங்கல்பம் நேற்று ஒன்று வச்சோம், இன்னைக்கும் அதே சங்கல்பம் வைத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு முழுவதும் பச்சை நிற காந்த குழம்பாக உள்ளும் வெளியும் இயங்கிக் கொண்டிருப்பதை, இன்றைக்கு முழுவதும் நீங்க பச்சை நிறமாகவே இருக்கீங்க.
நேற்று ஒரு ஹோம் ஒர்க்கு, இன்னைக்கு ஒரு ஹோம் ஒர்க். எப்பப்ப நினைவு தவறினா கூட மீண்டும் 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 நீங்க ஒரு பச்சை நிறமாகவே இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நேற்றைக்கு ஒரு சங்கல்பம் வைக்க சொன்னேன், வைத்திருப்பீங்க. இன்னைக்கும் அதே சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய சாதாரண பூமியினுடைய இயக்கத்திற்கு உட்பட்ட தேவைகள், அதாவது வீடு கட்டணும், திருமணம், குழந்தை பிறக்கணும், பேரனோ பேச்சியோ, அந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க. இந்த மூன்று எண்ணம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம நேற்று கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் டவுன் செய்தோம். இந்த 80 பேர்கிட்ட இருந்து வந்த எண்ண அலை இயக்கம் பூமி மனை வாங்கி தேவைதான், சாமி தேவைகள், பசி தாகம், தட்பவெப்ப சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்புன்றப்ப தேவைக்கு எண்ணம் வைத்திருக்கீங்க. கண்டிப்பாக அது நடக்கும், கவலைப்பட வேணாம். தூய்மையான காந்த ஒளியாக இருந்து சங்கல்பம் வைங்க. யாருக்காவது குழந்தைகளுக்கு கல்வி திருமணமாகி குழந்தை இன்மையாக இருக்கிறவங்க நிறைய வருத்தப்பட்டிருக்கீங்க, இனிமேல் வருத்தப்பட வேணாம். நீங்க தவம் செய்தவர்களை வாழ்த்த 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 அவங்க உடலில் உள்ள தேவையில்லாத பதிவுகள் தான் காரணம், அது விலகும். நம்பிக்கையோட தவம் பண்ணுங்க. திருமணம் நடக்கணும்னு ஒரு எண்ணம் வைத்திருக்கீங்க, கண்டிப்பாக அவரவர் பதிவை கழிப்பதற்கு ஏற்றவாறு வாழ்க்கை துணை கண்டிப்பாக வரும். வாழ்த்தி கொள்ளுங்க. சில பேர் வந்து அறிவு வளம் இன்னும் வேணும், இன்னும் பயிற்சி நல்லா செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. முதல் மூன்று கோரிக்கை அதிகமாக இருந்தது, கடைசி கோரிக்கை அறிவு வளம் வேண்டும் என்று நினைத்தவர்கள் சில பேர் இருக்கீங்க. அவர்களுக்கும் குரு பிரானினுடைய ஆற்றல் நம்மளோட கலந்து எப்பொழுதும் நன்மையே செய்யும். எதிர்பார்க்க வேண்டாம், காலத்தால் என்னென்ன நடக்குமோ, எந்தெந்த ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு எதை எதை கொடுக்கணுமோ அது காலம்தான் நிர்மாணம் செய்யும். கொடுக்கும் அனைத்தையும் ஆசிரியர்கள் மூலமாக குருவே கொடுக்கிறார். அதனால நீங்க ஆசிரியர்களை பார்க்காதீங்க, அதுக்குள்ளே இருக்கிற குரு தன்மையை பாருங்க. பார்த்து வருங்காலங்களில் நீங்க எப்போ எப்போ தவம் செய்வீங்களோ அப்பவெல்லாம் நீங்க குருவை இணைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த பூமியில் வாழும் வாழ்க்கைக்கு தேவையான வளத்தை எல்லாம் நாம் கேட்க கேட்க இறைவனோ குருவோ இயற்கையோ கொடுத்தே ஆகணும். நேற்று நான் சொன்னதுதான், வில்லங்கத்தை கழிங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நீங்க எப்படி சங்கல்பம் வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன், முடிந்தால் எழுதி கொள்ளுங்க. நோட்டு பேனா பக்கத்துல இருந்ததுன்னா தவத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க, வந்து எழுதிக்கோங்க. அறிவு ஒரு அறிவு அங்க வச்சுக்கோங்க, ஒரு மனம், இன்னொரு மனத்தை இங்க வச்சுக்கோங்க, சரிங்களா? மனிதன் அடிப்படையில் தனது எண்ணங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறார். அவனுடைய மனதில் உருவாகும் எண்ணம் எந்த அளவு அனுமதிக்குமோ அதைவிட நுட்பமான உயர்ந்த அதிக ஆற்றல் வாய்ந்த ஒன்றை ஒருபோதும் அவனால் அடைந்துவிட முடியாது. எண்ணங்களின் உந்து சக்தியே வழிகாட்டி, சரிங்களா? எண்ணங்களை வந்து மனக்காட்டின் புலின்னு சொல்றாங்க. காட்டில் தனித்து வாழ்ந்தால் கூட எண்ணத்தினால் குழப்பத்தையும் குளறுபடியையும் தானே உருவாக்கி கொண்டு அமைதியை வீணாக்குபவன் மனிதன். காட்டில் தனித்து வாழ்ந்தால் கூட எண்ணத்தினால் குழப்பத்தையும் குளறுபடியையும் தானே உருவாக்கி கொண்டு அமைதியை வீணாக்குபவன் மனிதன். இதை வந்து சாஸ்திரம் சொல்லுது. மகா அவதார் பாபாஜி பரமஹம்ச யோகானந்தருக்கு மனிதனை பற்றிய சொன்ன முதல் வாசகம் இதுதான். மனிதன்னா யாருன்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, காட்டுல இருந்தா கூட ஒரு எண்ணத்தினால குழப்பத்தையும் குளறுபடியும் தானே உருவாக்கி கொள்வான். யாரும் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, அவனே உருவாக்கிப்பானான், அவன் தான் மனிதன். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? சாமி என்ன சொல்றாங்க, நீ எப்படி வாழ்ற அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ எப்ப தனியா இருக்கிறியோ
நீ தனியா இருக்கிறப்ப, உன்னை சுற்றி எதுவும் இல்லாதப்ப, யாரும் உனக்கு தொந்தரவு இல்லாதப்ப, கொடுக்காதப்ப, உன் மனதுல ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா, அதுதான் நீங்க. சிம்பிளா என்ன சொல்றாரு தெரியுமா, தவறு செய்ய வாய்ப்பு இருந்தும், தவறு செய்ய வாய்ப்பு இருந்தும், யாருமே யாருக்குமே தெரியாமல் அந்த தவறை செய்யலாம் என்ற ஒரு வழி இருந்தும், யார் தவறு செய்யவில்லையோ அவனே ஞானி. புரிஞ்சுக்கோ, தவறு செய்ய வாய்ப்பிருந்தும், சூழ்நிலை இருந்தும், அது யாருக்குமே தெரியாமல் அந்த தவறை செய்யலாம் என்ற நிலை இருந்தாலும் கூட, அந்த தவறை செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து, யார் பார்க்கலனா என்ன, இறைவன் பார்க்கிறானே என்று நினைந்து கருமையத்திற்கு பயந்து வாழ்பவன் ஞானி. இந்த சாமி சொல்றாங்க. அப்ப தனக்குத்தானே குளறுபடி உண்டாக்கி கொள்கிறது எண்ணங்கள். அப்ப இந்த எண்ணத்தை என்ன சொல்றாங்க, மனக்காட்டின் புலின்றாங்க. திடீர் என்று கட்டுப்படுத்த இயலாத எண்ணம் வரும். எக்ஸாம்பிளா கோபம், பேராசை. அப்ப புலி மாதிரி உலாத்துதான், மனக்காட்டின் புலி, மனம் என்ற காட்டில் புலி மாதிரி உலாவும் எண்ணங்கள். திடீர் என்று கட்டுப்படுத்த இயலாத தீய எண்ணங்கள் வரும். இது இயற்கை. இதை நினைத்து கொண்டு யாரும் சங்கடப்பட வேணாம். என்ன ஆகுது, திடீர் என்று கட்டுப்படுத்த இயலாத தீய எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, ஜீவகாந்தத்தினுடைய சேமிப்பு கரைகிறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ரொம்ப பெருசா நம்ம சொத்தெல்லாம் ஒன்றும் காணாமல் போயிடாது, ஜீவகாந்தம் போகும், போனா போட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுது. அதுக்குதான் வான்காந்தம் திரும்பி உள்ள வருதே. எத்தனை நாளைக்கு வரும், உடல் இருக்கிற உறுப்புகள் அவயங்கள் நல்லா வேலை பார்க்குற வரைக்கும் வான்காந்தம் வரும். ஒரு லாக்கர் பெட்டி இருக்குங்க, நீங்க தொடச்சு தொடச்சு வச்சுக்கிறீங்க, எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். லாக்கர் பெட்டி துருப்பிடிச்சு துருப்பிடிச்சு மூடியே கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, அது லாக்கர்னு சொல்றதுக்கு அவசியமே இல்லை. அது மாதிரி நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். பெற்ற ஆற்றலை, ஜீவகாந்த ஆற்றலை மனம் சமநிலையில் இல்லாமல் இருந்தால், முரட்டு பிடிவாத குணம் போன்ற தன்னுடைய அறியாமைக்கு உட்பட்டு அந்த எண்ணங்கள் விளைந்தால், அதுவே தீயதாக மாறுகிறது. இப்ப எண்ணத்தை எப்படி வைத்துக் கொள்ளலாம், எழுதிக்கோங்க. எண்ணங்களின் வகை, சாமி சொல்லியிருக்காங்க, எண்ணங்கள் தேவையால், பழக்கத்தினால், சூழ்நிலையால், பிறர் மன தூண்டுதலால், கருவமைப்பால், இயற்கையால், நிறைய கொடுக்குறாங்க. தேவையினால் ஒரு எண்ணம், பழக்கத்தினால் ஒரு எண்ணம், சூழ்நிலையால் ஒரு எண்ணம், பிறர் மன தூண்டுதலால் ஒரு எண்ணம், கருவமைப்பால் ஒரு எண்ணம், தெய்வீகத்தால் ஒரு எண்ணம். இவ்வளவு வகையான எண்ணங்கள் வருகிறது. தெய்வீகத்தால் வரும் எண்ணத்தை விட்டுட்டு மற்ற ஐந்து எண்ணங்களிலும் நம்ம என்ன பண்றோங்க, குளறுபடியே கொண்டு வருகிறோம். அப்ப எண்ணங்கள் ஆராய்ச்சி செய்யறோம் மௌனத்துக்குள்ள இருந்து. அப்ப எப்படிங்க ஆராய்ச்சி செய்யணும், இப்ப சாஸ்திரம் சொல்ற எண்ணங்களின் வகை எழுதிக்கோங்க. தொடர்ச்சியான எண்ணம் வர வேண்டும், ஒரே எண்ணம் தொடர்ச்சியாக வர வேண்டும். நுட்பமான மற்றும் ஆற்றல் வாய்ந்த எண்ணம் வர வேண்டும். இதெல்லாம் எண்ணங்களின் வகை, மொத்தம் ஏழு. தொடர்ச்சியான எண்ணம், நுட்பமான மற்றும் ஆற்றல் வாய்ந்த எண்ணம், உடைக்கப்பட முடியாத எண்ணம். ஒரு எண்ணத்தை நீங்க துண்டு துண்டா ஆக்கக்கூடாது, ஒரு எண்ணம் தான். அது தொடர்ச்சியாக வரணும், நுட்பமாக இருக்கணும், ஆற்றல் வாய்ந்த எண்ணமாக இருக்கணும், உடைக்கப்பட முடியாத எண்ணம். அடுத்தது விட்டு விட்டு வராத எண்ணம், தெளிவான எண்ணம், வலிமையான எண்ணம், சிறியதாக வெறுக்கத்தக்கதாக இல்லாத எண்ணம். நீங்க நினைக்கிற எண்ணமே சொல்லுவாங்க தெரியுமா, பெருசா நினை, ஏன் நினைக்கிறது கூட என்ன கந்தத்தனம் சொல்லுவாங்க. சிறியதாக இருக்கக்கூடாது, சாதிக்கும் எண்ணம், சிறியதாக இல்லாம இருக்கணும்னா சாதிக்கிற எண்ணம்.
சிறியதாக வெறுக்கத்தக்கதாக இல்லாத எண்ணம் வர வேண்டும். கடைசியில தொடர்ந்து அந்த எண்ணத்தில் நிலை பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் நம் அறிவு. தொடர்ந்து அந்த எண்ணத்தில் நம்முடைய அறிவு அதிலேயே ஊன்றி இருக்கணும். வேர் புடுத்தது மரமாற வரைக்கும் அதிலேயே நிக்கணும். அப்ப எண்ணம் என்பது என்னங்க? தரமான விதை. எண்ணம் என்பது தரமான விதை. நீங்க மண்ணுக்குள்ள விதையை எப்படி தோண்டி போட்டு உரத்தை ஊத்தி தண்ணி ஊத்தி வளர்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. வளர்ந்துருச்சா வளர்ந்துருச்சா வளர்ந்துருச்சா, அது பூமியை துளசி கொண்டு வரும் சந்தோஷம். திரும்பி என்ன பண்ணுவீங்க? உரம் போடுவீங்க. அது வளர்ந்து 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 எப்படி வளருங்க? தண்டு வளருது, இலை வளருது, உள்ள இருந்து வளர்ந்து 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 மேல வருது, பெருசாகுது. எப்படி பூ கொடுக்குதோ அது மாதிரி தொடர்ந்து அந்த எண்ணத்தில் நிலை பெறுதல். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் எண்ணம் ஆராய்தல். எவ்வளவு நாளா என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன ஆராய்ந்தீங்க, ஏன் அந்த எண்ணம் செயலுக்கு வரலை? இதுல ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாருங்க. இதுல ஏதாவது தப்பு நடந்திருக்கா? தொடர்ச்சியான எண்ணம் வைத்தீர்களா? நுட்பமான மற்றும் ஆற்றல் வாய்ந்த எண்ணமாக நினைத்தீர்களா? உடைக்கப்பட முடியாத எண்ணமாக நினைத்தீர்களா? விட்டு விட்டு வராத எண்ணமாக நினைத்தீர்களா? தெளிவான வலிமையான எண்ணம் வைத்தீர்களா? சிறியதாக வைத்தீர்களா? வெறுக்கத்தக்க எண்ணங்களாக வைத்தீங்களா? தொடர்ந்து அந்த எண்ணத்துல நிலை பெற்றீர்களா இல்லையா? இதெல்லாம் செஞ்சாதானே பலன். நான் மண்ணையும் சரியா தோண்ட மாட்டேன், எண்ணத்தையோ என் கையில கிடக்குற விதையை போட்டேன், தண்ணியும் ஊத்த மாட்டேன், வாட்சும் பண்ண மாட்டேன், உரமும் போட மாட்டேன். அது வெயில், அந்த உரம் போடாம இருந்த விதை வெயில்ல இருக்குதா, காஞ்சி போச்சா, செத்து போத்தான்னு பார்க்க மாட்டேன். ஆனா அப்பப்ப எட்டி எட்டி பார்த்துப்பேன், தூரத்துல இருந்து. ஒன்றும் பண்ண மாட்டேன், போட்டதுதான். ஆனா செடி வந்துருச்சா, செடி வந்துருச்சா, செடி வந்துருச்சா, ஐயோ பூ வரலையே, காய் வரலையே, தண்டு வரலையே, இலை வரலையே. இயற்கையே நீ என்னப்பா எனக்கு துரோகம் பண்றீன்னு இயற்கையை திட்ட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வைக்கிற சங்கல்பம் எதுவும் பலிக்கல. நீங்க கெட்ட சங்கல்பம் வச்சா கூட பலிக்கணும். அது மாதிரி எண்ணத்துக்கு நீங்க வலிமை கொடுக்கணும். நம்ம தற்சோதனை செய்து மனதை தூய்மைப்படுத்துவதால நமக்கு நல்ல எண்ணம் வருது. நல்லா நினைச்சுக்கோங்க. இப்ப சொல்றதெல்லாம் நல்ல எண்ணங்களுக்கு மட்டும் இல்ல, தீய எண்ணங்களுக்கும் கூட இதே தான் வழி. ஏன்னா இறைவன் கிட்ட நன்மை தீமை, தீயது நல்லது கெட்டதெல்லாம் பாகுபாடே கிடையாது. அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான். நீ செஞ்சினா விளைவு கொடுப்பான், நீ செய்யலன்னா சும்மா இருப்பான். அப்ப நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ ஏன் செயலுக்கு வரல, என்ன தப்பு? இந்த ஒன்பது வகையான வகைகள்ல எந்த இடத்துல தப்பு செய்யறோம்? நேற்று ஒரு மாதிரி நான் எண்ணம் ஆராய்ச்சி செய்யுங்க, தற்சோதனை பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த வகையை சொல்லிட்டேன். எப்படி அந்த எண்ணத்தில் நிலை பெறுதல்? இன்னைக்கு பஞ்சேந்திரிய தவம் வேற மாதிரி செய்திருக்கோம். இந்த பஞ்சேந்திரிய தவத்திலேயே இருந்து கொண்டு இந்த எண்ணத்துல தொடர்ச்சியான எண்ணம், வாழ்க்கைக்கு என்ன சங்கல்பம் வேணுமோ அதை மட்டும் நினைங்க. நுட்பமான ஆற்றல் வாய்ந்த எண்ணம் அதுதான். அந்த எண்ணத்துக்கு ஆற்றலை கொடுங்க, உரம் போடுங்க. உடைக்கப்பட முடியாத எண்ணம் யாரும் தோண்டி பார்க்க கூடாது. போட்ட விதையை எடுத்து 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 கையில எடுத்து பார்த்துட்டு திரும்பி போட்டீங்கன்னா முளைக்குமா? எண்ணத்தை ஊன்றிட்டீங்கன்னா ஊன்னது ஊன்னதுதான். நீங்க திரும்பி அதை போய் தோண்டக்கூடாது. எண்ணம் வளர்ந்துருச்சா? இன்னைக்கு எவ்வளவு பர்சன்ட் வளர்ந்து விதை வளர்ந்து வந்திருக்கு பார்க்க முடியுமா? தானியத்தை முளைக்கட்டி முளைக்கட்டணும்னு வைக்கிறீங்க, என்ன பண்றீங்க? முளைக்கட்டி தானியம் சாப்பிடணும்னா என்ன பண்றீங்க? டெய்லி அதை எடுத்து எடுத்து பார்ப்பீங்களா? அது மாதிரி உடைக்கப்பட முடியாத எண்ணம், யாரும் வந்து அந்த எண்ணத்தை உடைக்கக்கூடாது. நீங்களுமே உடைக்கக்கூடாது அந்த எண்ணத்தை. தோண்டி தோண்டி பார்க்கக்கூடாது. போட்டது தான், அதோட விட்டுறணும். யாராவது வந்து ஐயோ இப்படியா நினைச்ச, அப்படி நினைச்சிருக்கலாமேனா உடனே இந்த எண்ணத்தை தோண்டி போட்டுட்டு
அதே இடத்துல இன்னொரு விதையை போடுறேன். திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு அது முளைச்சு வர்றதுக்குள்ள அந்த விதையை தூக்கி போட்டுட்டு அந்த மண்ணிலேயே இன்னொரு விதையை போடுறது. மண் பலம் இழக்குமா இழக்காதா? நீங்க ஒரே இடத்துல செடியை வச்சு பாருங்க. நீங்க அந்த மண்ணை அப்புறப்படுத்தாம, ஏன்னா அந்த மண்ணில் இருக்கிற எல்லா சத்தையும் அந்த செடி எடுத்திருக்கும். ஒரு செடி செத்து போச்சு அப்படின்னா, வாடி போச்சு செத்து போச்சுன்னா அந்த மண்ணும் யூஸ் இல்லை. நீங்க அந்த மண்ணோட வேற இன்னும் கொஞ்சம் நல்ல சத்து இருக்கிற இன்னொரு மண்ணை செம்மண்ணை சேர்த்துனீங்கன்னாதான் இன்னொரு விதை போட்டா வரும். அதே தான் இதுவும். அப்ப மூளை செல்கள்ல நீங்க போடுற எண்ணம் எப்படி பயனாகும்? அப்ப நம்மளுடைய மூளைக்கு செல்கள் இது வரைக்கும் எத்தனை கோடி எண்ணங்களை வாங்கி வச்சிருக்கு? இப்ப வச்ச சங்கல்பம் உடனே நடந்துருமா? நீங்க அந்த மண்ணை தூய்மை பண்ண வேணாமா? உள்ள இருக்கிறதெல்லாம் தோண்டி வெளியில போட வேணாமா? நல்ல உரம் போட வேணாமா? நல்ல புதுசு மண்ணு போட வேணாமா? அதுக்கப்புறமா தானே விதையை போடணும். அப்புறமா தானே அந்த சங்கல்பம் பதிக்கும். எதுவுமே செய்யாம நான் வெறும்னே எண்ணத்தை மட்டும் போட்டுட்டு இருக்கேங்க, நடக்கல நடக்கல. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர்கள் சென்னையில. ஒரு அம்மாவுக்கு வந்து 38 வயசு ஆயிடுச்சு, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல. அவங்க பயிற்சிக்கு வந்தாங்க, நம்ம பயிற்சி ஆழ்நிலை தியானம். அப்படி அழுதாங்க டீ பிரேக்ல, அம்மா நீ சின்ன பொண்ணா இருக்க அப்படின்னு கூப்பிட்டு போய் பர்சனலா நிறைய சொல்லி, என் பையனுக்கு கல்யாணமே ஆகாது போல இருக்கு, நாங்கன்னா எங்க வீட்டுக்காரும் மரண தருவாய்க்கு வந்துட்டோம். உட்கார வச்சு இந்த சப்ஜெக்ட புரிய வச்சு எப்படி கிரகத்தோட இணைச்சு ஒரு எண்ணத்தை விதைக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புனேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, சாட்சி இருக்கு. நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா அவங்களை நான் காட்டுறேன். அவங்க ஓப்பனாவே மைக்ல வச்சு சொல்றாங்க. என்னாச்சு தெரியுங்களா? 38 வயசு பையன் வெளிநாட்டுல வேலை பாக்குறான். இந்த அம்மாக்கு பொண்ணு எங்க அமைஞ்சிச்சு தெரியுமா? இவங்க பிறந்த ஊர்ல அடுத்த தெருவுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் அதே வெளிநாட்டுல வேலை பார்க்குது. கிட்டத்தட்ட அந்த பையனும் அந்த பொண்ணும் வேலை பார்க்கறது ஒரு முக்கால் மணி நேரத்துல கார்ல போயிட்டு வந்துடலாம். இந்த அம்மாக்கு ஜாதகம் கரெக்டா, இந்த தவம் பண்ணி ஒரு 2-3 மாசத்துல ஜாதகம் வந்துருக்கு. ஜாதகத்தை சொல்லிட்டு வந்தாங்க, கொஞ்சம் பொருத்தம் பார்த்து சொல்லுமான்ட்டு. ஓரளவு தெரிஞ்சதை சொல்லி, கரெக்டா இருக்குமா, இது சூட்டபிளா இருக்கு, நீங்க வேற எதுக்கும் ஆசைப்பட்டு, பணம் நகை எதுக்கும் நீங்க ஆசைப்பட்டு, உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னா நீங்க நாக்கு மேல தவம் பண்றீங்க. 3 வார்த்தை தான் சொல்லணும், சாப்பிடுங்க இருங்க, உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க, இதை மட்டும்தான் பொண்ணு வீட்டுல நீங்க பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சேன். நாக்கு மேல தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு. அவங்களும் வந்தவங்க கிட்ட நாக்கு மேல தவம் பண்ணிக்கிட்டே பேசியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஒண்ணும் இல்லை, எங்க பொண்ணு வெளிநாட்டுல இருக்குங்க, அவங்க கல்யாணமே ஆகல, வயசு 32 ஆயிடுச்சு, உங்க ஜாதகம் வந்துச்சு கொடுத்தாங்க. அப்புறம் பாக்குறாங்க, இந்த அம்மா என்னங்க எங்க ஊரா இருக்கீங்க? அவங்களும் சென்னையிலதான் இருக்காங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா அடுத்த தெரு இவங்க ஊரை விட்டு சென்னையில வந்து செட்டில் ஆகி பல வருடம் ஆனதாலும் ஊர்ல யார் இருக்காங்கன்னு தெரியாம போயிரு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுங்க, கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கு. நம்புவீங்களா? ஜாதகத்துல அந்த பையனுக்கு திருமணமே ஆகாது, 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாதுன்னு இருக்கு. ஆனா 38 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, 37 முடிஞ்சு 38 ஆரம்பத்துல கல்யாணம். அந்த பொண்ணுக்கு 32 முடிஞ்சு 33 ஆரம்பத்துல கல்யாணம், கிட்டத்தட்ட 5 வருஷம் கேப். நம்புவீங்களா மாட்டீங்க. எண்ணத்தினுடைய வலிமை சென்னையில பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் பயிற்சி பண்ணுவாங்க. அது ஏன் எதுவுமே கேட்க மாட்டாங்க, சொல்லி கொடுத்தமா செஞ்சுட்டு அடுத்த மாசம் வந்துருவாங்க, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுங்க இப்படி இருந்துச்சுமா. இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த எண்ணத்துல வலிமையா போட்டு 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 விதியை மதியால் வென்று கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஏன் நம்மளால முடியாது? சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து சரியாகவே தவம் பண்ண முடியாம, ஆனா குரு பக்தியை மட்டும் வைத்துக்கொண்டு மன்றத்துக்கு
இடத்து நேரெல்லாம் வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கே ஆச்சரியம். இப்படிலாம் ஒரு மிராக்கள் நடக்குதே மக்களுக்கு. அப்ப எண்ணத்தினுடைய வகை என்ன? அவங்க எழுதி வச்சது இந்த 9 பாயிண்ட் தான். நான் இதை டெய்லி படிக்க சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியான எண்ணம் வேணும், நுட்பமான ஆற்றல் வாய்ந்த மக பண்ணுங்க, மக பண்ணுங்க. நம்ம மக பண்ணி தான் பிளஸ் டூ எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம். மனப்பாடம் பண்ணிக்கங்க, பண்ணிட்டு இந்த எண்ணத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது உள்ளுக்குள்ள ஊறும், வெளியில வரும். ஏன்னா எண்ணத்தை சரியாக பிரயோகம் செய்யாமல் எதுவும் நடக்காது. நாம் செய்யற தவம் தற்சோதனை அனைத்தும் தோல்வி அடையும். கடைசியில நிராசையாகவே நமது உயிர் போயிடும். தவம் கூட நான் சரியா செய்யலையே சாமி அப்படின்னு நினைச்சு கதறிக்கிட்டு இருப்போம். தேவையா? அப்ப எண்ணத்துக்கு வலிமை கொடுத்தால் அனைத்தும் நடக்கும். எப்படி எண்ணத்துக்கு வலிமை கொடுக்கணும்னு இந்த 9 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதுல எந்த இடத்துல யார் என்ன தப்பு செய்யறோமோ அதை சரி பண்ணி எண்ணத்தை வலிமையாக ஊன்றி உங்களுக்கு தேவையானதை பிரபஞ்சத்துல இருந்து எடுத்துக்கங்க. யார் தடை? நன்மையா எடுத்துக்கங்கன்னு குரு சொல்லித்தரார், விளைவை சொல்லித்தரார். அப்ப எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்க கையில தான் இருக்கு. குரு வாழ்த்துறாரு, ஆசிரியர்களும் வாழ்த்துறோம். இப்ப நான் இருக்கேன், உங்களை பார்க்கல, உங்க பேரெல்லாம் இதுல வருது, ஜூம்ல காட்டுது, அந்த பேரெல்லாம் நினைச்சு வாழ்த்துறோம். அப்படி வாழ்த்துறோம், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான், ஒரு சப்போர்ட். நீங்க விதைய ஊனிட்டீங்க, திடீர்னு காத்தடிக்குது, செடி ஆடுது. அப்ப அங்க போறவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த செடி என்னங்க இப்படி வச்சுட்டு போயிட்டாங்களே, பேய் காத்து அடிக்குதுங்க, எடுத்து உள்ள வைமா. அப்புறம் மழையெல்லாம் நின்று சூறாவளியெல்லாம் நின்ன பிறகு திரும்பி வெளியில வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பாதுகாத்து அதை கொண்டு போய் உள்ள வைப்பாங்க. அவங்கதான் குரு ஆசிரியர், பாதுகாப்பு கொடுக்க முடியும். இந்த செடிக்கு நல்லா இருக்கட்டும், நல்லா வரட்டும், வாழ்த்த முடியும். ஆனா வெறும் விதை போடுறது, உரம் போடுறது நீங்க தான். இன்னைக்கு இந்த மாதிரி விதையும் உரமும் போட்டு ஒரு செடியை ஊனுங்க. உங்க எண்ணத்தை வலிமையாக்கி ஊன்றி வையுங்கள் மனதால். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவே துணை, குருவே நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் இருக்குங்களா? வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக ஒரு என்ன சொல்றது, அம்மா உங்களை பாத்தீங்கன்னா ஒரு குருபிரானுடைய ஆற்றல்களை அவர் நேரடியாக அழுத்ததும் இல்லாமல் மேல இருந்து அவர் மூலமா கொட்டுகிற அந்த அருவி மாதிரி அந்த அற்புதங்கள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை. குரு நினைச்சிட்டார், இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், இவங்களை இங்க கொண்டு போய் சேர்த்தனும் அப்படின்னு ஒரு முடிவில்லாம இவ்வளவு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லா அந்த இறையாற்றல் அது வந்து அம்மா கிட்ட இருந்து பிரவாகமாக வந்துட்டு இருக்கு. அது கொடுப்பினை, மேலும் மேலும் இந்த கொடுப்பினை நமக்கெல்லாம் தொடரணும். அந்த வகையிலே நிறைவாக எல்லாரும் தவநிலையில இருந்து முதலில் வாழ்த்திட்டு அப்புறம் கேள்விக்கு பதிலுக்கு வரலாங்க. பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு வாழ்க வளமுடன். பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு சேர்ந்து வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு வாழ்க வளமுடன். அதிகமாக புது அன்பர்கள் கேள்வி கேளுங்க, ஏன்னா ரெகுலரா வர்றவங்கல்ல. இப்ப இன்னைக்கு ட்ரைனிங் அகாடமி சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கை தூக்கி, அவர் வந்து இப்போ அன்மியூட் கொடுத்தாச்சுங்கண்ணா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உண்மையிலேயே குருபிரான் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எந்தெந்த அறிவு நிலைகள் உயர்ந்திருப்பார்களோ அந்த அறிவு நிலையில உயர்ந்த குருமகான்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இல்ல. இப்ப நாங்க இணைஞ்சிருக்கிற எல்லாருமே
குரு மகானால உங்க மூலமா எங்களுக்கு ஒரு சிறந்த இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். அப்புறம் இதே எண்ணத்தை தான் நான் கிட்டத்தட்ட ஒரு நீங்க சொன்னீங்க சென்னையில இருக்கிறவங்க எது சொன்னாலும் செஞ்சிருவாங்கன்னு, அந்த மாதிரி இதுவரை ஒரு 15-20 பேர் வேலை கிடைச்சிருக்கீங்கம்மா. இதே சூட்சுமத்தை உங்களுக்கு நான் சொல்லி நானே சாட்சி. ஒரு 20 பேர் வேலைக்கு போறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் வந்து கல்யாணம் ஆயிருக்காங்கம்மா. அது ரொம்ப நடக்குதுங்க. ஏன் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் நல்லா நடக்குது. நடக்குதுங்கம்மா உண்மையிலேயே. நான் நடந்த பிறகுதான் தெரியும் எப்படி பதிவு வெளியேறுதுன்னு. கல்யாணம் நடக்கல நடக்கலங்கிறாங்க, நான் சொல்லிடுவேன் பாருங்க. திருமணம் சீக்கிரமா நடந்துரும், அதுக்கப்புறம் பதிவுகள் வெளியேறும். ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அவங்க அது கேட்பாங்க. மேடம் எப்ப பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப, நீங்க படுக்க விட்டு எழுந்தும் போது அம்மாவையும் அப்பாவையும் நான் குடுக்கிற ஒரு குருபுரானையும் மனசுல நினைச்சுட்டு நீங்க எனக்கு சிறந்த மனைவி வரணும் அப்படிங்கறத வந்து நினைங்க. நினைச்ச பிறகு அதையே அடைஞ்ச மாதிரி ஒரு பாவனை பண்ணுங்க, நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு பாவனை பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல கூட நம்ம இது என்ன மாற இதெல்லாம் இன்னைக்கு சொன்னோம் இல்லங்கய்யா, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த இது மறக்க முடியாதுங்கம்மா. ஆவடியில நீங்க வந்து அந்த அரங்காவலர்கள் கூட்டத்துல வந்து அன்னைக்கே நான் வந்து இல்ல இன்னைக்கு பௌர்ணமி அந்த சிறப்பு தவத்தை எடுக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அன்னைக்கு உங்ககிட்ட இருந்த அந்த இந்த பிரவாகம் எல்லாம் வந்த பிறகு எப்பயுமே அந்த நினைச்சுக்கிட்டே இருப்பேங்கம்மா. நடுவு கூட எங்க ஐயா கிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கி பேசணும்னு நினைச்சேன், ஆனா அம்மா நீங்களே எனக்கு வந்து இந்த வழியை எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். எல்லார்கிட்டையும் இறைவனும் குருவும் இருக்காங்க ஐயா, எந்த நாளும் நம்ம பிரவாகத்துலதான் இருக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. இப்போ கமல சரஸ்வதி. வாழ்க வளமுடன். மோட்டோ சி. பேசுங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி. சொல்லி கொடுத்த மாதிரி எண்ணத்தை விதைங்க, நல்ல எண்ணங்களை விதைங்க, அது நல்ல செடியா முளைத்து வரட்டும். வாழ்க வளமுடன். இவங்க லதா ராணி முருகேசன் அவங்க வந்து மைக் ஓபன் பண்ணிக்கலாங்க. லதா ராணி முருகேசன் கை தூக்கி இருக்கீங்க. லதாராணி உங்க வாழ்க வளமுடன் பேசுங்கம்மா. ஓகே. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா சொல்லுங்கம்மா. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி நாங்க எண்ணத்தை கொஞ்சம் வலிமையாதான் போடாம தெரிஞ்சு தெரியாம தப்பு பண்ணிருக்கிறோம். அது என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தான் நாங்க அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் தெரியுது ஏன் தள்ளி தள்ளி போகுது. ஏன் 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 அமைதியா பேசுங்க. ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் நடந்துரும், கவலையே படாதீங்க. நல்ல மாப்பிள்ள கிடைப்பாங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி, உங்க வினைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாப்பிள்ள கிடைப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா தவம் பண்ணுங்க சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ மைத்திலி. மைத்திலிமா வாங்க. வாழ்க வளமுடன். உண்மையில குகை கரெக்டா குகையா உள்ள போற குகைன்னு சொல்லிட்டீங்க. இருக்கிறதான சொல்ல முடியும் இல்லீங்க. அம்மா எனக்கு வந்து என் பேரன் மட்டும்தான் நினைக்கிறேன். நான் மட்டும் நினைச்சா என் பொண்ணு நினைக்கல, தொப்புள் கொடி உறவாச்சு அவ்வளவு. அதே மாதிரி அதை விட உறவு நீங்க தான் சஞ்சிதா. அப்படியா? நீங்க தானே சஞ்சிதா. சஞ்சிதா பேரை மாத்திக்கிட்ட. அதனால நீங்க சொன்னா 100%, உங்க பொண்ணு சொன்னா 50%. எனக்கு நான் நீங்க சொன்னீங்க தெரியுங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வேண்டுதல். சில பேர் அறிவு வளன், உண்மையிலே அறிவு வளம் அவனுக்கு தான்.
எனக்கு ஷாக்கு, இவங்க என்ன உள்ள அப்படியே சூப்பர் ஆசல் பாடி டிராவலிங் பண்ணிட்டாங்களான்னு ஒரு டவுட் ஆச்சு. வாழ்க்கமா, கண்டிப்பா நம்பிக்கை வந்துருச்சுமா, கண்டிப்பா நடக்கும். நீங்க வாழ்த்துங்க, நீங்க வாழ்த்துங்க, பாட்டி வாழ்த்துறது பெரிய பாக்கியம். வாழ்க்கை கமலா, கே கமலா அவங்க ஓபன் பண்ணுமா? வாழ்க வளமுடன்மா. பசங்க ரெண்டு பேரும் லைஃப் ஸ்டேஜ்ல இருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் பண்ணிட்டு இவனுக்கு மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம் டேட் வரல. அதாவது பசங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கும்போது நம்ம எது மாதிரி என்ன போட்டுட்டே இருக்கோம், எல்லாருமே பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது படிப்புல பிள்ளைங்க இருக்கும்போது பசங்க படிப்பு படிப்புல இருக்காங்க, எக்ஸாம் எல்லாம் போஸ்ட் பண்ணாது, ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இப்ப மன உளைச்சல் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, இது வந்து பிரபஞ்ச கர்மாமா, இப்ப நடந்துட்டு இருக்கிறது பிரபஞ்ச கர்மா. சமுதாய வினைன்னு சாமி சொல்றாங்க இல்லைங்களா, இது வரைக்கும் வாழ்ந்த கெட்ட மனிதர்களினுடைய தீய எண்ணங்கள் விளைவுக்கு வந்துட்டு இருக்கு, அதுதான் ஒரு கிருமியாக அது மாதிரி மாறி போயிட்டு இருக்குமா. அதை பரப்புவது கோள்களினுடைய சாரம் வந்து ராகு வந்து பரப்பிக்கொண்டே இருக்குதுமா. ராகு வந்து பரப்பும், எப்படி பரப்பும்னா, ராகுவோட ராகு என்ற கோள்களில் பிறந்த இதுவரைக்கும் பிறந்த மனிதர்கள் நன்மையே செய்யாம போயிருப்பாங்க, ஒரு துரோகம்